சிஎஸ்கே ரெண்டு வருஷம் பேன் ஆக தோனி தான் காரணமா என்ன? வாங்க பேன் ஆன காரணத்தை பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குன்னு ஃபாலோ பண்ணாம போகாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரும். 2013 ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்த குந்த்ரா அப்படின்ற ஒருத்தரும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல பிரின்சிபலா இருந்த மெய்யப்பன் அப்படின்ற ஒருத்தரும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிங் பண்றாங்க. பெட்டிங்னா என்னன்னா, பவுலர் இந்த பால்ல நோ பால் போடுவார்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அவர் சொன்ன மாதிரி கரெக்டா பவுலர் அந்த பால்ல நோ பால் போட்டார்னா பெட் பண்ண காசு எல்லாம் அவருக்கு தரணும். இந்த குந்த்ரான்றவர் பெட் பண்ணது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் பிளேயர்ஸ் கிட்டே காசு கொடுத்து அஞ்சாவது ஓவர்ல அஞ்சாவது பால் நோ பால் போடு அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லி பெட்டிங் பண்ணாலே இல்லீகல். 2015 ல இருந்து 2 வருஷம் பேன் பண்ணாங்க. இதுக்கு தோனிக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க சிஎஸ்கே பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. சுபாகிஸ்.